the Lord. இயேசுவ நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். தானியேலின் புஸ்தகம் 6:3. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவரை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். Book of Daniel chapter 6 verse 3. Because an excellent spirit was in him and the king gave thought to setting him over the whole realm. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை எல்லாருக்கும் மேல் அதிகாரியாக மாற்ற நினைத்தான் என்று வாசித்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கூட நமக்குள் விசேஷித்த ஆவிகளை தருகிறவர். தானியேல் யார்? ஒரு நாள் தேசத்தில் அடிமையாக போனவன். ஆனால் தானியேல் எப்படி இந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொண்டான்? தானியேல் ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். தானியேல் தீர்மானத்தில் சரியாக இருந்தான். தானியேல் ஜெபத்தில் சரியாக இருந்தான். தானியேல் தன் வேலையில் சரியாக இருந்தான். அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கர்த்தர் அங்கு வைத்த இடத்திலே கர்த்தரை சார்ந்து ஒரு ஜெபிக்கிறவனாய் இருந்தபடிதான் கர்த்தர் அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியை வைத்திருந்தார். இந்த விசேஷித்த ஆவி மற்றவர்கள் பார்க்கும் போது அவனுக்கான உயர்வை கொடுக்கத்தக்க அவனுக்குள் விசேஷ ஆவி இருந்தது. இப்பொழுது அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருக்கிறபடினால் ஒருவரும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவர் தருகிற விசேஷித்த ஆவி, ஸ்பெஷல் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட். நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளும் விசேஷித்த ஆவியை வைப்பார். மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? தேவன் தருகிற விசேஷித்த ஆவி, எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட். அந்த ஆவியை கர்த்தர் நமக்குள் வைக்கும் போது உயர்வுகள் தானாய் வரும். சிங்கக்கிருமியில் போடப்படும் போது கூட தானியேல் ஒரு கணம் கூட சொல்லவில்லை, என்னை இதுக்குள் போடாதீர்கள் என்று சொல்லவில்லை, இல்லை என்றால் நான் ஜெபத்தை நிறுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. அவன் தேவனையே சார்ந்து அவன் இருக்கிற வண்ணமாகவே இருந்தான். கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பொறுப்படுத்தார். சிங்கக்கபியில் இருந்து வெளியே வர கிருபை செய்தார். அதே போல சிங்கங்களின் வாய்களை கட்டின தேவன் தான். இந்த நாளிலும் விசேஷ தாவியை கொடுத்து உங்களை மறுபடியும் உயர்த்துவார். சிங்கக்கபிக்கு போய்விட்டு வந்த பின்பு இன்னும் ஒரு படி உயர்வைத்தான் அவன் பார்த்தான். அதே போல உங்கள் வாழ்க்கையில் விசேஷ தாவியினால் கர்த்தர் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில பிள்ளைகளை இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தானியேலுக்குள் இருந்த விசேஷ தாவியை பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. எல்லா இடத்திலும் பிள்ளைகள் உயர்வைக்கான கர்த்தர் கிருபைத்தார். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு விசேஷ ஆண்டவரே வித்தியாசத்தை நீர் வைத்திருக்கிறீர். இந்த நாளிலே அப்படிப்பட்ட விசேஷ தாவியினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நிறைத்து நடத்தும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. Thank you.